வணக்கம் அண்ட் வெல்கம் டு கே கேசியன்ஸ். நேற்று நைட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ், எவ்வளவு பஞ்சாப் கிங்ஸ் வராங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று மேட்ச்ல வந்து பிட்ச் அவ்வளவோ பவுலிங் அசிஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, எல்லாமே வந்து இவங்க தூக்கி தூக்கி கேட்ச் கொடுத்துதான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டிங் ஹெவியா இருந்துச்சு, டாப் ஹெவி டீம் இப்பெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாலுமே அவங்களோட பேட்டிங் வந்து இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க பேட்டிங் ஹெவி டீம், டாப் ஆனா டாப் ஹெவி பேட்டிங் டீம் வந்து நீங்க வந்து எடுத்த ஃபாரின் டூ ஃபாரின் பேட்ஸ்மேனும் நேற்று சைன் பண்ணல. கேஎல் ராகுல் நல்லா ஆடல, அவர் வான்கடையில் அவ்வளோ ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 91 ஆவரேஜ் வச்சிருக்காரு அட் வான்கடை 2020ஸ்ல. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே சொல்லுவேன் நான் வந்து தீபக் சக்கரோட எஃபர்ட் போட்டு சொல்ல மாட்டேன், ரவீந்திர ஜடேஜா வந்து பிரில்லியன்ட் எஃபர்ட் அந்த அந்த ரன் அவுட் மட்டும் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், வந்து கேஎல் ராகுல் அப்படியே செட் ஆகி எடுத்து போயிருப்பார் மேட்சை. ஏன்னா வந்து கொஞ்சம் கம்போஸ் ஆடி டெம்பரமெண்டோட ஆடி அவர் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துச்சு. அப்படிப்பா ஆனா அப்படி இருந்தாலும் அந்த ரவீந்திர ஜடேஜா ரன் அவுட் வந்து குரூஷியல் பார்ட். எனக்கு தெரிஞ்சு அவங்க மோர் ரிலையபிள் ஆன் கே எல் ராகுல் தான் நினைக்கிறேன். கே எல் ராகுல் நிக்கலஸ் பூரான், கிறிஸ் கெயில் வந்து அவ அடிக்கிறாரு, ஆனா நிக்கலஸ் பூரானும் கே எல் ராகுல் தான் அவங்க ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. மயங்க் அகர்வால் அடிக்கலைன்னா கூட வந்து இந்த ஃபார்மட் பிளேயர்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு அப்படின்னா ஏன் வந்து ஒரு என்ன ஒரு 5.25 க்ரோர்ஸுக்கு வந்து என்ன ஒரு டீம் எடுக்குது டொமஸ்டிக் சர்க்கியூட்ல இப்ப நான் வர்றேன் அப்படின்னா ஏன் என்ன எடுக்குது அப்படின்னு வந்து ஷாருக் கான் அதுக்கு சூப்பர் பதில் சொன்னார். 47 ரன் அட் அண்டர் ப்ரெஷர் வந்து நல்லா விளையாடினார் ரதி ஷாருக் கான். அதை பத்தி பேசணும், ஷாருக் கான் வந்து கண்டிப்பா நல்லா விளையாண்டுருக்காரு. என்ன கேக்குறேன்னா, ஒரு பஞ்சாப்ல வந்து இவ்வளவு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு எல்லாருமே வந்து மெயின் பேட்ஸ்மேன்ஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் போகும்போது எதுக்கு வந்து தூக்கி தூக்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு கேக்குறேன். யாரு தூக்கி தூக்கி கொடுக்கல எனக்கு கேட்டா, யாரு வந்து இழுத்து இழுத்து அடிக்கல, எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து அந்த கம்போசர் சிங்கிளுக்காக பார்த்தாங்க எல்லாரும். இப்ப வந்து நீங்க இது யாரு கிறிஸ் கெயிலோட விக்கெட் பாருங்க, அவர் வந்து லெக் சைட்ல இப்படி தட்டி விட்டு சிங்கிள் அட பார்த்தாரு அந்த பால, அந்த நக்கல் பால் அப்படிங்கறனால எஜ் எடுத்து போச்சு பாயிண்ட்டுக்கு. ரவீந்திர ஜடேஜா பாயிண்ட் எஜ் எடுத்து போச்சு. தீபக் கூடா அது ஒரு ஸ்லோவர் பால், அவர் நக்கல் பால் மாதிரி தான் அதுவும் போட்டாரு. நக்கல் பால் மாதிரி போட்டா அவர் பேட் இப்படிதான் வச்சாரு, பேட் வைக்கும் போது எஜ் பட்டு தான் அங்க அவ்வளவு வரைக்கும் போச்சு. வந்து யாரு தீபக் கூட எச் இல்ல, அவர் வந்து தீபக் கூட எஜ் இல்லாம அவர் அடிக்க பார்த்தாலும் அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வந்து நம்ம வந்து இந்த இதுதான் நம்ம கேம் நமக்கு அப்படியே ஆட்ட, அவர் வந்து கம்போஸ்ல ஆட ட்ரை பண்ணாரு. அந்த பிச்சுல வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடு கணிக்கல. ஏன்னா வந்து நீங்க வந்து இப்போ அதே ஷாட்டை வந்து நார்மல் ஒரு பிச்சுல ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரோக் ஆயிருக்கும் இல்ல சிங்கிள் போயிருக்கும், அவ்வளவுதான் போயிருக்கும், அவ்வளவு தூரம் கேரி ஆகி போயிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஆடிட்டாரு, கமிட் பண்ணி ஆடிட்டாரு. ஸோ அந்த பால் வந்து டைரக்டா வந்து அப்படிதான் பாக்கிறேன். யாரு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி தூக்கி அடிச்சு யாரும் அவுட் ஆகல நேற்றுக்கு, அந்த அந்த ஒரு நம்ம எடுத்து இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனோம் அது யாரும் நினைக்கல கண்டிப்பா, அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இங்க இன்னிங்ஸ் எது கடைசியா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறது யாரும் நினைக்கல, அதுதான் வந்து ஒரு தப்பா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், கேஎல் ராகுல் அடிச்சாதான் கேஎல் பஞ்சாப் கிங்ஸ் அடிக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு கடந்த 2-3 சீசனாவே அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க கேஎல் ராகுல் 40 ரன் அடிக்கிறாரு, 50 ரன் அடிக்கிறாருன்னா பஞ்சாபோட வின் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அவர் என்ன ஏர்லி அவுட் ஆயிட்டாருன்னா அந்த அந்த டீமும் டக்குன்னு எல்லாரும் அவுட் ஆயிடுறாங்க. வந்து கிரெடிட் கோஸ் டு தீபக் சஹர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, எஸ்பெஷலி MS தோனி அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஸ்விங் பண்ணு பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே பால் தான் ஸ்விங் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த எனக்கு என்ன அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் ஸ்விங் ஆச்சு தீபக் சார், அதுக்கப்புறம் ஸ்விங் ஆகல. வந்து அந்த ஸ்விங் பால்ல ஒரு பால் எடுத்தாரு, 3வது பால் விக்கெட், 4வது பால், சோ 4வது பால் விக்கெட் எடுத்த உடனே அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து தீபக் சார். சோ அதை நம்மளுக்கு இதான் ஸ்ட்ரென்த், நம்ம இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வேரி பண்ணாரு, பேஸ் வேரி பண்ணாரு, லென்த் வேரி பண்ணாரு, ஒரு ஷார்ட் பால் போட்டார் நிக்கலஸ் பூரான்க்கு. சோ நல்லா போட்டாங்க சூப்பர். சரி, நம்மளோட நல்ல பவுலிங் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு மாதிரி இருக்கு. அகைன் வந்து மும்பை பிச் வந்து ஓரளவுக்கு T20 மேட்ச் பாக்குற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் வந்து வர ஆரம்பிக்கும் மும்பை பிச்சஸ்ல. இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒரு அன்இமேஜினபிள் சிச்சுவேஷன்ல இருந்து இங்க வந்து ஜெயிச்சாங்க போன மேட்ச், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக ஜெயிச்சா. சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கையில இருந்து அப்படியே எடுத்து ஆர்சிபி பக்கத்துல கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச்,
எனக்கு தெரிஞ்சு அசிஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் இப்ப இன்னைக்கு வந்து எந்த டீம் வந்து டாஸ் பண்றாங்களோ கண்டிப்பா பேட்டிங் எடுத்துருவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு அதே ட்ராக் யூஸ் பண்றாங்களா அப்படின்றது இல்ல. சோ இப்ப சன்ரைசர்ஸ்க்கும் மும்பைக்கும் பார்த்தா எந்த டீமுமே வந்து பெரிய என்ன சொல்றது இவங்க தான் இந்த இதுல வந்து ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க கெட் டு கெட்ல. இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் இப்பவே வந்து நம்ம சொல்லிட முடியாது சாலிடா இந்த டீம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கு வந்து என்ன சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா டீம்ஸ்ல? மும்பை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. சன்ரைசர்ஸ்ல வந்து வில்லியம்சன் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஆட வைக்கணும். இதுக்கு மேலேயும் அவர் ஆட வைக்கல அப்படின்னா சன்ரைசர்ஸ் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருங்க, ஸ்பின்ன ஈஸியா ஆடக்கூடியவரு. நீங்க என்ன மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ் நிறைய அவர் ஆடி இருக்காரு வந்து அந்த அந்த ஃபுட்வொர்க் முக்கியம் உனக்கு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பேர் யார் ஃபுட்வொர்க் எடுத்து ஆடினாங்க அப்படின்னு பாக்கணும். ஃபுட்வொர்க் எடுத்து ஆடின பிளேயர் தான் நல்லா விளையாண்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சூரியகுமார் யாதவ் பார்த்தோம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அகேன்ஸ்ட் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்வொர்க் நல்லா யூஸ் பண்ணாங்க, அதனால ஃபிஃப்டி அடிக்க முடிச்சு அந்த மேட்ச்ல. நிதிஷ்டான ஃபுட்வொர்க் நல்லா இருந்துச்சு, ஆனா லாஸ்ட்ல வந்து அவர் கொஞ்சம் லாயிங் ஆயிட்டார் ஃபுட்வொர்க்கு. சோ இந்த மாதிரி சென்னை விக்கெட்ல வந்து ஃபுட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க நீங்க வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் பேட்ஸ்மேன் பாருங்க, ஃபுட்வொர்க் பண்றவர் ஒரே பேட்ஸ் நல்ல ஃபாரின் பிளேயர் வந்து இவர் தான் கேன் வில்லியம்சன். பேட் ஸ்ட்ரோக் அவ்வளவு ஃபுட்வொர்க் எல்லாம் பண்ண மாட்டார் அவர், நீங்க பால் ஸ்லாட்ல போட்டாதான் அடிப்பாரு நல்லா கத்தி எல்லாம் சூப்பரா என்ன இதுதான் அடிப்பார், ஸ்லாக்ஸ் தான் அடிப்பார், ஸ்லாக் ஷாட்டு அந்த மாதிரி கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் தான் ஆடுவார். ஆனா ஆனா பட் வந்து நீங்க கேன் வில்லியம்சன் ஸ்ட்ரெயிட் பேட் ஆடுவார் அதிகமா, கவர்ஸ்க்கு ஆடுவார் அதிகமா, ஸ்ட்ரெயிட்ல ஆடுவாரு. இங்க வேணா நீங்க இங்க நீங்க வந்து அவருக்கும் கொஞ்சம் ஃபீல்டு வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பிளேயர் கேன் வில்லியம்ஸ். கண்டிப்பா கேன் வில்லியம்ஸ் ஆட வைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட. கேன் வில்லியம்ஸ் ஆட வைக்கணும், யாருக்கு பதிலா ஆடணும்? நான் கண்டிப்பா பேர் ஸ்ட்ரோக் பதிலா ஆட வைப்பேன். பேர் ஸ்ட்ரோக் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹிட்டர் தான். ஆனா வந்து பேர் ஸ்ட்ரோக் வந்து ரோல் வந்து நீங்க நம்பர் ஃபோர்ல ஆடுறீங்க சரியா, அதையும் நீங்க பார்த்தா நம்பர் ஃபோர்ல ஆடும்போது நீங்க என்ன பண்ணுவோம் உங்க ரோல் என்ன? கையில தான் மேட்ச் இருக்கும், கையில மேட்ச் இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச் அகேன்ஸ்ட்ல. என்னதான் வார்னர் விக்கெட் போனாலும் பாண்டே இருந்தாரு, இவர் இருந்தாரு, பேர் ஸ்ட்ரோக் இருந்தாரு, ஒரு பெரிய அது அதை அந்த மாதிரி ஒரு பிளேயர் எனக்கு வேணும். வந்து கேன் வில்லியம்சன் வில் ரிப்ளேஸ் பேர் ஸ்ட்ரோக் தான் சொல்லுவேன். ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சஸ்ல வந்து ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்டா இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடிஷனல் ஸ்பின்னர், அப்ப அடிஷனல் ஸ்பின்னர் தான் யாருக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் அவ்வளோ எனக்கு தெரியும். குணால் பாண்டியாவும் ராகுல் சார் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ வந்து உங்களுக்கு அந்த இது தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ ஃபார் சேம் டீம். இப்போ வந்து அவங்க வந்து அந்த இந்த பிச்சர்ஸ்க்காக டீம் காம்பினேஷன் மாத்திர டீம் கிடையாது. ஸோ வந்து அவங்க கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியா நல்லா போட்டாருங்க. நீங்க குணால் பாண்டியா ஷார்ட்டா இருக்கலாம் சொல்லலாம், குணால் பாண்டியா 16th ஓவர் சூப்பரா போட்டார், ஒரு ரன் மூணு ரன் ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார், 100 ரன்ஸ்ல எடுத்திருப்பாரு அந்த அந்த இதுல, ஆனா அந்த கேஷ் டிராப். ஸோ அந்த மாதிரி குணால் பாண்டியா நல்லா தான் போடுறாரு, ராகுல் சூர் நல்லா தான் போடுறாரு. ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பின்னர் போதும், ரெண்டு ஸ்பின்னர் போட்டு மித்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் ட்ரெண்ட் போல் ஸ்விங் பண்ணக்கூடிய போலர் ஜஸ்ட் போடுறாரு, டெத்து சூப்பரா போடுவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ வில் கோ வித் தி சேம் டீம் தான், சேம் டீம். ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் 7:30 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து சேசிங் ஈஸியா இருக்கலாமா இல்ல எப்படி? லாஸ்ட் 2 மேட்சஸ் சேசிங் ரொம்ப டஃபா இருந்துச்சு, இன்னைக்கு சேசிங் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இந்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க வந்து யூ கேன் இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டு வந்து நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ வந்து முக்கியமா சென்னையில நான் கேட்டு பார்த்தேன், சென்னையில நிறைய இடங்கள்ல மழை பெய்ஞ்சுட்டாரு. ஸோ வந்து அப்போ வந்து இந்த டியூ வந்து ஃபேக்டர் கம்மியாயிடும். ஸோ வந்து டியூவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். செகண்ட் சேசிங் வந்து நான் டியூக்காக எடுக்கிறேன்னா அது வேண்டவே வேண்டாம். இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு பிச்சில் இப்போ வந்து நீங்க என்னதான் வந்து பிச்சு மாறி இருந்தாலும் ஒரு ஒரு மைண்ட் ஃபேக்டர் இருக்கும். ரெண்டு மேட்ச் இங்க லாஸ்ட் 2 மேட்ச் எடுத்து பாருங்க, நல்ல டீம் அதாவது 150 தான் இந்த சேஸ் பண்ணும் அப்படிங்கும் போதே என்ன சேசிங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சேஸ் பண்றது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் டஃப்னஸ் நம்மளுக்கு. ஸோ அது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லா டீம் பேட்டிங் போறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. பேட்டிங்க்கு ஒரு ஹை ஸ்கோர் நீங்க 150 160 உங்களுக்கே காமிச்சு வரும் எல்லாம் நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிச்சு கொஞ்சம் ஈஸி அவுட் ஆயிரும், ஈஸி அவுட் ஆகும்போது கொஞ்சம் கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து கண்டினியூஸா மேட்ச் நடந்துட்டு இருக்கனால கிராக்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஒரு ரெண்டு நாள் பிரேக் இருந்துச்சு, இருந்தாலும்
அந்த அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி விக்கெட் நீங்க உங்க உங்க பவுலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வரலாம், கடைசியில டேர்ன் ஆகுது. நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு பேட்டிங் ஒரு ஒரு 20 ஓவர் 30 ஓவர் கழிச்சு பிச்சை பாத்தீங்கன்னா, அதாவது 30 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 ஓவர் கழிச்சு பால் சூப்பரா டேர்ன் ஆகுது. சஹலுக்கு டேர்ன் ஆச்சு, ராகுல் சஹருக்கு டேர்ன் ஆச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அந்த அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்ட்ல எடுத்துட்டு கண்டிப்பா வந்து டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. எதிர்பார்க்கவே முடியாது, கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து இது கிளியரா தெரிஞ்சிச்சு. சோ பேட்டிங் எடுக்கிற டீம் அட்டாக் பண்ணாம பொறுமையா இருந்து 160 செட் பண்றது மட்டும் டார்கெட் எடுத்திருப்பாங்களா, இல்ல 180 போலாம் நம்ம கிடைக்கிற வரைக்கும் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற வரைக்கும் அடிக்கலாம்னு பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கு ரோஹித் சர்மா, இப்போ 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 இந்த ரெண்டு டீம் ஓப்பனர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர்ஸ், ஒரு ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல வந்து ரோஹித் சர்மா, இன்னொரு ரெண்டுல வார்னர் இருக்காரு. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிச்சை அசஸ் பண்ணிட்டு பவர் பிளேல விக்கெட் விடாம ஒரு 40 ரன் அடிக்கலாம், அது போதும். விக்கெட் விடாம ஒரு 40 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சலரேட் பண்ணிக்கலாம், நமக்கு எங்கெங்க தேவையோ அங்கே ஆக்சலரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாம டெத் ஓவர்ஸ் வந்து அவங்களுக்கு கன்சர்னா இருக்கும். டெத் ஓவர்ஸ்ல வந்து பால் பேட்டே வர மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப நின்று வருது, இன்னைக்கான பால் நாளைக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஃபேக்டர்ஸும் மைண்ட்ல எல்லாத்துக்கும் ஓடிட்டு. ஸோ அதையும் கன்சர்னா வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அந்த அந்த மிடில் ஓவர்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து ஒரு ஒரு 30-30 ரெண்டு பவுண்டரி, அது ஒரு 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 3 ஓவருக்கு 2 பவுண்டரி மட்டும் எடுத்து சிங்கிள் மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு 6 ஓவருக்கு ஒரு 40 ரன் வித் விக்கெட்லெஸ் விக்கெட் இல்லாமல் நான் ஒரு 40 ரன் அடிச்சுட்டு அதுக்காக மிடில் ஓவர்ஸ் நம்ம ஆக்சலேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி பிளான்ல தான் கண்டிப்பாக போவோம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன், அதாவது இதில் ஓல்டு பேட்ஸ்மேன் வந்து உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் டெத் ஓவர்ஸ்ல. ஒரு நியூ பேட்ஸ்மேன் உள்ள வரதை விட ஆல்ரெடி இருக்கிற பேட்ஸ்மேன் ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் வந்து அங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மேக்ஸ்வெல் கடைசி வரைக்கும் இருந்தாரு கிரீஸ்ல, ஆர்சிபிக்காக லாஸ்ட் பால் தான் அவுட் ஆனாரு. சோ அந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவர் அடிக்கிறதுலாம் கண்டிப்பா கிடையாது. சோ வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவங்க ரோல் டிஃபைன் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்ஸ் கண்டிப்பா ஆப்டாவா இருக்க, நீங்க நீங்க அவர்கிட்ட சொல்லிடணும். ஸோ வந்து ஒரு எண்ட்ல வந்து எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க, நீங்க ஒரு எண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸி பால்ஸ் கிடைச்சா அதை பவுண்டரி அடிச்சுட்டு எண்ட் ஓவர்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும். வந்து நீங்க செட் பேட்ஸ்மேனா இருப்பீங்க, நீங்க தான் வந்து அந்த எண்ட் ஓவர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தனா கேன் வில்லியம்ஸ் நல்லா பண்ணுவாரு அந்த டீமுக்காக. இனியும் வந்து மிடில் ஆர்டர் பாக்கல, எம்ஐயோட மிடில் ஆர்டர் வந்து ஃபயர் அப் பண்ணி பாக்கல, அவங்களும் ஃபயர் அப் பண்ணாங்க அப்படின்னா வந்து எம்ஐ வந்து ஒரு குட் காம்பினேஷன் வந்துடும். என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிடும்.